யூடியூபின் பிரபல தமிழ் வளாகர் சுகைலின் வீட்டில் நடந்த திருட்டு சம்பவம் குறித்த வீடியோவும் செய்தியும் தான் தற்போது சமூக வலைதளங்களில் படு வைரலாக பரவி வருகிறது. சோசியல் மீடியாவில் இன்ஃபுளுசராக பிளாகராக இருப்பவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் வீடியோவாக யூடியூப் உள்ளிட்ட தளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு வருமானமும் கிடைப்பதால் அதனை தொடர்ந்து செய்தும் வருகிறார்கள். அந்த வகையில் சைபர் தமிழா மற்றும் சுகைல் வ்ளாகர் என இரண்டு யூடியூப் சேனல்களை நடத்தி வரும் கோவையைச் சேர்ந்தவரின் வீட்டில் கடந்த ஜனவரி 21 திருடன் வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. பல ஆண்டுகளாக யூடியூப் சேனல்களில் வீடியோ போட்டு வருவதன் மூலம் கிடைத்த வருமானத்தை வைத்து சுகைலும் அவரது மனைவி பமியும் சேர்ந்து கோவையின் கேஜி சாவடி பிச்சனூரில் புதிதாக வீடு கட்டி குடியேறியிருக்கிறார்கள். தங்களது புது வீட்டின் மொத்த ஹோம் டூரையும் சுகைல் வ்ளாகர் பக்கத்திலும் பதிவேற்றி பல லட்சக்கணக்கான வியூஸையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சுகைலின் ஓம் டூர் வீடியோவை பார்த்த அனுராம் என்ற 25 இளைஞர் புதுச்சேரியிலிருந்து மெனக்கட்டு கோவைக்கு வந்து சுகைல் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். நள்ளிரவில் சென்ற அந்த அனுராம் சுகைலின் வீட்டு மாடியிலேயே படுத்து தூங்கிவிட்டு மறுநாள் காலை எழுந்து கொள்ளையை அரங்கேற்ற நினைத்திருக்கிறார். இதற்காக கத்தியுடன் வந்த அந்த திருடனை சுகைலும் அவரது நண்பரும் சேர்ந்து தடுத்து கட்டி வைத்து போலீசிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதனால் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கவில்லை. திருட வந்த அனுராமின் சிசிடிவி வீடியோக்களையும் சுகைல் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அந்த வீடியோவை கிட்டத்தட்ட 13 லட்சத்துக்கும் அதிகமானோரால் பார்க்கப்பட்டிருக்கிறது. திருட வந்த நபரை தடுத்ததால் விபரீதங்கள் எதுவும் நடக்காமல் இருந்தாலும் ஹோம் டூரை பார்த்து கொள்ளையடிக்க வந்த நிகழ்வு காண்போரை அதிர்ச்சி அடையவே செய்திருக்கிறது. யூடியூபர்கள் தங்களது லைஃப் ஸ்டைலை வீடியோவாக எடுத்து பதிவிடும் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. வியூஸ், லைக்ஸ் உள்ளிட்டவற்றின் மீதான ஈடுபாடு காரணமாக யூடியூபர்ஸ் இதுபோன்று ஹோம் டூர் வீடியோக்களை போடுவதற்கு முன்பு அதனால் உருவாகும் விளைவுகளையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். பிரைவசி என எதுவுமே இல்லாமல் வீட்டின் ஒரு நபராகவே முகம் தெரியாத இணையவாசிகளை நினைத்துக் கொண்டு செயல்படுவது இப்படி தேவையில்லாத சிக்கல்களை கொடுக்கும் என்பதால் பிளாகர்ஸ் கவனமாக இருக்க வேண்டும் என பலரும் குறிப்பிட்டு வருகின்றனர்.